அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் கடவுளின் அருட்கொடை இரண்டு ஒன்று தியானம் இருந்து குணங்கள் மனமது செம்மையாகி முக்தி அடைவது ஒன்று அதற்கும் அருள் இருந்தால்தான் முடியும் இன்னொன்று மக்களுக்கு நன்மை தருகின்ற செயல்களைச் செய்வது அவருடைய வாழ்வை உயர்த்துவது அவருடைய கஷ்டத்தை நீக்குவது பொதுநல தொண்டு சில அறிஞர் பெருமக்கள் இரண்டும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டது என்றே சொல்லுவார்கள் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று இங்கே நாம் பார்க்க இருப்பது முக்தி அடைவதற்குண்டான வழியை பெற்றிருப்பவர்கள் யார் என்று அல்ல மக்கள் தேவையை தங்களது கண்டுபிடிப்பால் பூர்த்தி செய்பவர்கள் யார் என்று பார்ப்பது ஒரு சிலர் இருக்கிறார்கள் தராமலேயே கற்க வேண்டியதெல்லாம் கற்றுத் தெளிவார்கள் அப்படி அவர்கள் கற்று தெரிந்ததை மற்றவர்களுக்கு என்னதான் எடுத்து சொன்னாலும் அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு புரிதல் இவர்களுக்கு உண்டு உதாரணம் ஐன்ஸ்டீன் அவருடைய தேரியை இன்னும் சரிவர எல்லோராலும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஒப்பற்ற விஞ்ஞானி இதைப்போல் பலர் இருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த கணக்கில்தான் அடங்குவார்கள் அவர்களுக்கு எது போன்ற அமைப்பு இருக்கும் அதைவிட எது போன்ற அமைப்பு இருந்தால் அவர்கள் நாட்டு மக்களுக்கு உதவும் விஞ்ஞானிகளாக திகழ்வார்கள் அதுதான் முக்கியம் என்று பார்ப்போம் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் உச்சம் பெற நாம் நம்முடைய ஜாதகத்தை பார்க்கும்போது முதல் கட்டம் லா என்று போட்டு கோடு கோடுகளித்திருப்பார்கள் லக்கணம் அந்த நேரத்தில் தான் நீங்கள் பிறந்தீர்கள் நீங்கள் பிறந்த நேரத்தில் என்ன ராசி இருந்ததோ என்ன நட்சத்திரத்தின் பாதம் இருந்ததோ பாகை இருந்ததோ அதுதான் லக்கணம் அதை ஒன்றாம் பாவமாக வைத்து அதிலிருந்தான் கணக்கிடுவார்கள் இரண்டு மூன்று நான்கு என்று இந்த அதிபதியும் ராசியாதிபதி சந்திரன் காலத்தில் ஒருவருக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த உடையவன் தான் ராசிநாதன் அதுதான் ராசி சந்திரன் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறார் மேச ராசி செவ்வாய் ராசி ராசியாதிபதி இப்படி தான் நாம் பார்க்க வேண்டும் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் உச்சம் பெற உச்சம் பெற்று இருக்க சந்திரன் கேந்திரங்களில் இருந்து அப்படி இருந்த இடம் சந்திரனுக்கு உச்சமாக இருக்க ஆக லக்கணம் சந்திரன் ராசியாதிபதி உச்சம் பெற இதில் சந்திரன் நான்கு ஏழு என்ற கேந்திரத்தில் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அன்னாருடைய அறிவு நாம் சாதாரணமாக ஆறறிவு என்று சொல்கின்றோம் அல்லவா அவர்களுக்கு அந்த ஆறறிவாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏழாவது அறிவை நெருங்கி இருப்பார்கள் அவர்களால் நாட்டு மக்களுக்கு நன்மை உண்டு இதுவரைப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவினை தேடி கொடுக்கும் வகையில் இருக்கும் இப்போது விவரமாக பார்ப்போம் லக்கணம் லக்கணாதிபதி இதெல்லாம் எதை சொல்லும் நம்முடைய எண்ணத்தை நமது செயலை நாம் அடைய இருக்கும் பெருமையை இவற்றையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த லக்கணம் மிக மிக முக்கியமான ஒன்று லக்கணம் அந்த லக்கணாதிபதி உச்சம் பெற்றால் இவனும் சிறப்படைவான் இவனது நல்ல எண்ணங்களால் மற்றவர்களும் சிறப்பை அடைவார்கள் ராசியாதிபதி ராசி அதிபதி என்றால் சந்திரன் அமர்ந்த இடம் சந்திரன் மனசுக்காரகன் அவன் அமர்ந்த இடத்தில் அவனது வாசனையாக என்ன செய்வான் இந்த மனதை ஒரு வழிப்படுத்துவான் ஒன்று நன்னிலை இன்னொன்று தீய நிலை உச்சம் பெற்றிருக்கிறானே உச்சமோ ஆட்சியோ பெற்றால் எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மையைத்தான் செய்யும் நன்மையை மட்டுமே செய்யும் ஆக கருணை உள்ளம் பற்றாக்குறைக்கு சந்திரன் கேந்திரங்களில் கேந்திரம் என்று சொன்னாலே செயல்பாடு ஒருவன் கோடீஸ்வரனாக பிறப்பது திரிகோண அமைப்பு கடுமையாக உழைத்து கோடீஸ்வரன் ஆவது கேந்திரங்களின் சிறப்பு கேந்திரங்களில் இருந்து அதுவும் உச்சம் பெற்றிருக்க உச்சம் பெற்றிருக்கின்றன அந்த நினைத்த நல்ல காரியம் நடக்கும் வரை விடமாட்டான் இப்படி இத்தனை அமைப்புகள் இருந்தால் அவன் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியதை நன்மையை செய்யக்கூடியதை கண்டுபிடிப்பான் இது கடவுளின் அருட்கொடை இரண்டு வகைப்படும் ஒன்று முக்தி இன்னொன்று பொது நலத் தொண்டு அந்த பொது நலத் தொண்டில் இவர்கள் சொல்லத்தக்க முதலிடம் வகிப்பார்கள் அன்பர்களே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்று பார்த்தோம் லக்னாதிபதி ராசியாதிபதி இந்த இருவருமே உச்சம் பெறுவதே பெரும் சிறப்பு மனசுக்காரகன் சந்திரன் உச்சம் பெறுவது கேந்திரங்கள் இருப்பது அதனினும் பெரும் சிறப்பு இத்தனை சிறப்புகளும் ஒருங்கே அமைந்தால் அவரால் மற்றவர்களுக்கும் சிறப்பு உண்டாகும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலனை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ஒரு புது சித்தாந்தத்தை உருவாக்கி அதன் வழி நடந்து நினைத்ததை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் வித்தையால் உங்கள் திறமையால் இன்று ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே கடும் முயற்சியால் வந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் நீக்கும் நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே ஒரு குழப்பம் இன்று நிலவுகின்றது இந்த குழப்பத்தில் நீங்கள் ஏதேனும் செய்தால் அதனால் பண இழப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது கவனம் சிம்ம ராசி அன்பர்களே கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் இன்று நல்லபடியாக நடக்கும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் இன்றைய உங்களது முயற்சி அடுத்தவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே ஒரு பெரியவரை அல்லது அந்த பெரியவர் சொன்ன கருத்தை எதிர்க்க வேண்டிய துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் விருச்சக ராசி அன்பர்களே கொடுத்த வேலையை சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து ஒரு நல்ல புகழினை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு பிடித்த ஒரு பெரியவர் எப்போதோ சொன்ன அவரது ஆசையை இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் மகர ராசி அன்பர்களே ஒரு புது கருத்தை ஏற்று அதன் வழி நடந்து நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே உறவுகள் உறவுகள் என்பது சொந்தக்காரர்களாகவும் இருக்கலாம் நண்பர்களாகவும் இருக்கலாம் இவர்களால் இவர்களோடு சேர்ந்து இன்றைய தினம் ஒரு நல்ல காரியத்தை முடித்து வைப்பீர்கள் மீனராசி அன்பர்களே தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு தேவையற்ற ஒரு பெரும் செலவீனத்தை நீங்கள் தாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய சூழ்நிலை இன்று உருவாக இருப்பதால் మి మిగ గవనం తేవై